டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் கூட அன்புடன் வர இருக்கிறது. இப்போ பார்க்க போகிறது பியூஓ தேர்வு 2023. இந்த பியூஓ தேர்வு பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நிறைய நண்பர்கள் எழுதியிருந்தாங்க. ஸோ எழுதிட்டு இதற்கான ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங். ஸோ வழக்கமாக பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பியில் நடக்கக்கூடிய தேர்வுகளுக்கு ரிசல்ட் எப்போதுமே ஒரு சில தேர்வுகளில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகும், ஒரு சில தேர்வுகளை சீக்கிரமாகவே முடிச்சுருவாங்க. ஸோ அதற்கு என்ன ரீசன்னா எவ்வளோ நபர்கள் எழுதியிருக்காங்க, அது என்ன மாதிரியான தேர்வு அப்படின்றத பொறுத்து தான் அந்த ரிசல்ட் வந்து சீக்கிரம் வர்றதும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்குமான காரணங்கள் இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில், அதாவது வேக்கன்சி பார்த்திங்க அப்படின்னா மிக மிக குறைவு. ஸோ அந்த வேகண்டுக்கு எழுதின நபர்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு சில வாரங்கள் அப்படின்றது ஆகும். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கையாக இன்டர்வியூ அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் சீக்கிரமாக கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு இன்டர்வியூ வச்சுருவாங்க. இன்டர்வியூ வச்சுட்டு உங்களுக்கு இந்த இயர் எண்டுலேயே அனைத்து வேலைகளுமே, இதனுடைய அனைத்து வேலைகளுமே முடிஞ்சிடும். ஸோ அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் இப்போ இருந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலே ஆகிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. அதாவது ஃபர்தராக ரிசல்ட் வர்றதுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வேறு எதை ரீசனுக்காகலாம் இல்லை, ரிசல்ட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கே கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 வாரத்துலேருந்து ஒரு 3 வாரங்கள் வந்து ஆகிடும். ஸோ இந்த மந்த்து எண்டு வச்சுங்க, இந்த மாதத்தோட இறுதியில் உங்களுக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் கிடையாது. அடுத்த கட்டமாக பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன்ஸ் அப்படின்றது வருது. ஸோ அதனால் அவங்க சீக்கிரமாக ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி இன்டர்வியூ முடித்து வேலைக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றதே கொடுத்துடணும் கையில். ஸோ அந்த தாட்டில் தான் வந்து இருப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இதனுடைய வேலைகள் அப்படின்றத முடிச்சுருவாங்க, சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எலெக்ஷனில் என்ன சொல்கிறது, இந்த பியூஓவும் சரி பிஜிடிஆர்பியும் சரி மற்றபடி திட்ட ஆசிரியர்களோட பணிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இதில் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதும் கூடிய விரைவிலேயே வரும். இதனுடைய வேலைகள் அப்படின்றது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நடக்கும். ஏன்னா இப்போ ஒரு 20,000-25,000 நபர்கள் இல்லை அப்படின்னா எலெக்ஷன் டியூட்டியும் பார்க்குறது கஷ்டமாக இருக்கும், ப்ளஸ் இந்த இது என்ன சொல்கிறது ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஆசிரியர்கள் அப்படின்றது தேவைப்படுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எடுத்துருவாங்க அப்படின்றதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. சீக்கிரமாகவே எடுப்பாங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிங்க. இதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் டிலே ஆகிருந்துருக்கலாம், பிஜிடிஆர்பியெலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிலே ஆகிருந்துருக்கலாம். இப்போல்லாம் கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா இன்னும் ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் வந்து எலெக்ஷன் அதோடய வேலைகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு தேர்வும் நடக்காது. அதாவது கடைசியாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எந்த ஒரு தேர்வும் நடக்காது, எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்க முடியாது, எந்த ஒரு ரிசல்ட்டும் பப்ளிஷ் ஆகாது. அது ஒரு 2 மாதத்துக்கு அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடியே அவங்க முடிச்சிடணும், எல்லா வேலைகளுமே முடிச்சிடணும்னு தான் நினைப்பாங்க. கண்டிப்பாக முடிஞ்சிடும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஸோ கட் ஆஃப் வீடியோ அப்படின்றது நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். ஸோ கட் ஆஃப் அப்படின்றத பார்த்துக்குங்க எவ்வளோ வரும் அப்படின்றத. அவரேஜாக ஒரு 100-110 எடுத்துருந்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்கலாம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.